கஞ்சி காய்ச்ச போகிறேன். இது வந்து எங்கள் பகுதியில் எப்படி காய்ச்சுவாங்களோ அந்த மாதிரி நான் காய்ச்சிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை சுண்டு பொங்கல் பச்சை எடுத்து ஊற வச்சுருக்கேன். பொங்கல் பச்சை இல்லாதவங்க பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பாதி கேரட்டு, கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொண்டக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு கொண்டக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பாசி பருப்பு வறுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். இது 2 டீஸ்பூன் அளவு இருக்கும். வெந்தயம் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இப்போ கஞ்சி தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை இதெல்லாம் நான் இப்போ 3 மணிக்கு கஞ்சி காய்ச்சிட்டேன்னா நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஒரு 10 மணி போல் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி வெந்தயத்தையும் தனியாக வறுத்து வச்சுட்டு பாசி பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் மணமாக இருக்கும் கஞ்சி. இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் புதினா போட்டுட்டு தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போது நான் எடுத்து வச்ச அரிசி வந்து அரை டம்ளர் இருந்துச்சு. இந்த கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை இதெல்லாம் சேர்ந்து 1 டம்ளர் மொத்தம் இருக்குது. அதுக்கு 1 டம்ளருக்கு 5 டம்ளர் நம்ம தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வெந்தயத்தை இதில் சேர்த்தாச்சு. இப்போது சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த கடலையெல்லாம் இதில் சேர்த்துறேன். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு இதை 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. கஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த திக்னஸ் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் வந்து நான் 1 கைப்பிடி அளவு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். சில பேர் தேங்காய் பால் சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து தேங்காய் தான் ஆட் பண்ணுவோம். நாங்கள் செய்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். கஞ்சி வந்து ஊருக்கு ஊர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து மசாலா கஞ்சி காய்ச்சுவாங்க. பாசிப்பருப்பு அதிகமாக போட்டு வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு கஞ்சி காய்ச்சுவாங்க. இப்போ நாங்களே கூட சில நாள் முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சுவோம், கறி போட்டு காய்ச்சுவோம்.